திமுகவுக்கு ஓட்டு போட்டா இப்படி பண்ணாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வீடு கட்டுறாரு அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அவர் திமுக கவுன்சிலர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா வேணுமாமா அப்பதான் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் என்னங்கிறாரு எனக்கு இதை விட்டால் வழி இல்லை நான் இதை விட்டா வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேட்கிறாரு ஆனா திமுக கவுன்சிலர் வந்து என்ன சொல்றாருன்னா சரி செத்துப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ செத்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல் இருக்கு அப்புறம் திமுகவுக்கு வந்து மாறி மாறி ஓட்டு போட்டா இதுதான் நடக்கிற மாதிரி சொன்ன எலெக்ஷன் டைம்ல வேண்டாம் திமுக ஓட்டு போடாதீங்க பழைய விளைவுகள் நீங்க சந்திப்பீங்க தேவையில்லாத இம்செல்லாம் வரும்னு எவ்வளவோ நம்ம வற்புறுத்தணும் சொன்னோம் கெஞ்சினோம் எல்லாம் பண்ணோம் ஆனா நீங்கள் யாருமே கேட்கலையா மாத்தி மாத்தியெல்லாம் ஓட்டு போட்டீங்க அன்னைக்கு கொடுத்த அந்த இரநூறுவாய்க்கும் ஒரு குவார்ட்டருக்கும் ஒரு பிரியாணிக்கும் கேடு கேட்டு போய் அதுக்காக தானே ஓட்டு போட்டீங்க இன்னைக்கு எல்லாம் நல்லா அனுபவிங்க அதுக்கு வந்து நம்ம நம்ம இல்லை நிஜமாவே கடவுளே நினைச்சாலும் போய்க்கு ஒன்றும் போக முடியாது நாலு வருஷத்துக்கு அவங்க ஆச்சுதான் அவங்க பண்ணுறது அதிகாரம் அதனால வந்து எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அது வந்து உங்கள் தலையெழுத்து நீங்கள் ஓட்டு போட்டீங்கல்ல அப்பவே உங்கள் தலையெழுத்து உங்க கையெழு கையா ஓட்டு போட்ட கையெழுத்து போலவே வந்து மாறி போச்சு அனுபவிங்க நன்றி உறவுகளே